ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்பருத்தி கேன்டீன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ தேசிய கீதம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் நீங்கள் செம்பருத்தி கேன்டீனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும்னா ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய கீதம், நம்மளோட தேசிய கீதம் ஜனகணமன நமது தேசிய கீதமாகும். இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக விளங்குகிறது. இப்பாடல் ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. இதன் இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24, 1950 இந்திய அரசியல் அமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் முதன் முதலாக பாடப்பட்டது. தேசிய கீதம் பாடும்போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள்: தேசிய கீதத்தை சுமார் 52 வினாடிகளில் பாட வேண்டும், அதாவது இசைக்க வேண்டும். பாடும்போது அனைவரும் எவ்வித அசைவுகளும் இன்றி நேராக நிற்க வேண்டும். பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.